ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும்போது உங்க மொபைல்ல டயல் பேட் ஓபன் பண்ணுங்க. அதுல அஞ்சாம் நம்பர் பட்டனை 4 தடவை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப டயல் பண்ணுங்க. என்ன ஆகுது? இது அந்த மாதிரி ஏதோ நம்பருக்கு கால் போகுது, அப்படிதானே? சோ இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போறோம். இந்த ட்ரிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டயல் பேட்ல அஞ்சாம் நம்பர் பட்டனை 4 தடவை பிரஸ் பண்ணா அருமையான ஒரு சீக்ரெட் மேஜிக் நடக்கும். அது என்ன மேஜிக், அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகிச்சு அப்படின்னா வீடியோக்கு கூட லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்துல கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் கேலரியில இருக்கும், இல்ல கேமராவில போட்டோ எடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி போட்டோஸ் எதுவாக அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த போட்டோ நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதுல வந்து ஒரு போட்டோ வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். வீடியோலயும் அதே மாதிரி தான் நம்ம கேலரியில இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் யாராவது பார்த்தா நமக்கு மானமே போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்க கேலரியில இருந்து இங்க வந்து நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் பேசின ஆடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுது அப்படின்னா ஆடியோ அப்படின்ற டேப்ல வந்துட்டு பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி என்னென்ன ஆடியோஸ் இருக்கோ எல்லாமே நீங்க இங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க ஹைட் பண்ணி வச்சோட ஆடியோஸ் எதுவுமே உங்களோட மியூசிக் கேலரில வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணாது. அதே மாதிரி ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஒரு சில நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட இங்க வந்து நோட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டயல் பேட் நம்ம மொபைல் எப்படி கொண்டு வர்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நீங்க பாத்துட்டு கூட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா முதல்ல 4 டிஜிட்ல பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். சோ உங்களுக்கு விருப்பமான எந்த நம்பரை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இல்ல 5, 6, 7, 8 இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு 5, 5, 5, 5 ஒரே நம்பர் தான் கொடுத்துக்கிறேன். அதாவது 4 தடவை கொடுத்துக்கணும். கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மல் டயல் பேட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆளு கால் பண்றதா நம்ம கான்டாக்ட் செலக்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற டயல் பேட் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். முதல்ல என்ன நம்பர் கொடுத்தோமோ அதே நம்பரை கொடுத்துட்டு டயல் பேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பர் ஆப்ஷன் வரும். ஸ்டார்ட் அப் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் உள்ளார் போயிடும். சிம்பிளான மெத்தட். இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபேக் பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து எனபிள் இருக்காது, டிசபிள் தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம். இந்த செட் ஃபேக் பின் அப்படின்ற ஆப்ஷன் அது நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் பின் என்ன 5 நம்பர் பட்டனை 4 தடவை பிரஸ் பண்ணா நம்ம அப்ளிகேஷன் ஓபன் ஆகிற மாதிரி செட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை வந்து 7, 7, 7, 7 நான் கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஃபேக் பின் டயல் பண்றேன். மறுபடியும் அதே மாதிரி 7, 7, 7, 7 கொடுத்து ஃபேக் பாஸ்வேர்ட் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல பாய் ஃபிரெண்ட் இல்ல இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் நம்ம இதுல தான் நம்ம போய் ஏதோ நோண்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மள ஏதாவது ஓபன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரிஜினல் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்ணாம ஃபேக் பாஸ்வேர்ட் என்னது 4 தடவை 7 கொடுத்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். ஆனா இது வந்து பச்சை குழந்தையா இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு போட்டோ ஆல்ரெடி நம்ம ஹைட் வச்சிருக்கோம். ஒரிஜினல் பாஸ்வேர்ட் என்ன 5 நம்பரை மட்டும் 4 தடவை கொடுத்துட்டு டயல் பண்ணணும். அதுல நம்ம ஒரு போட்டோ டயல் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம அந்த போட்டோ அப்படின்ற டேப்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு போட்டோ இருக்கும். இது ஒரிஜினல் பாஸ்வேர்டுக்கும் ஃபேக் பாஸ்வேர்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது. உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் எதுவுமே நீங்க இங்க வந்து ஹைட் பண்ணிக்கலாம். உங்களோட மெயின் கேலரியில இருக்காது. இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா வெயிட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.